வணக்கம் மாணவ செல்வங்களே இன்றைக்கு ஒன்பதாம் வகுப்பு தமிழ் இயல் ஆறு கவிதை பேழையில் புலவர் குழந்தை அவர்கள் எழுதிய இராவண காவியம் என்ற நூலிலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மனப்பாடச் செய்யுல பாடல் வடிவில் பாடப்போகிறோம் கல்லிடை பிறந்த ஆறும் கரை பொருளும் தோயும் முல்லையம் புறவில் தோன்று யாரு பாயும் கல்லிடை பிறந்த ஆறும் கரைபொரு குளனும் தோயும் முல்லையம் புறவில் தோன்று முருகுகான் யாரு பாயும் நெல்லினை கரும்பு காக்கும் நீரினை கால்வாய் தேக்கும் மல்லலம் செருவில் காஞ்சி வஞ்சியும் மருதம் பூக்கும் நெல்லினை கரும்பு காக்கும் நீரினை கால்வாய் தேக்கும் மல்லலம் செருவில் காஞ்சி வஞ்சியும் மருதம் பூக்கும் கல்லிடை பிறந்த ஆறும் கரைபொரு குளனும் தோயும் முல்லையம் புறவில் தோன்று முருகுகான் யாரு பாயும் கல்லிடை பிறந்த ஆறும் கரைபொரு குளனும் தோயும் முல்லையம் புறவில் தோன்று முருகுகான் யாரு பாயும் நெல்லினை கரும்பு காக்கும் நீரினை கால்வாய் தேக்கும் மல்லலம் செருவில் காஞ்சி வஞ்சியும் மருதம் பூக்கும் நெல்லினை கரும்பு காக்கும் நீரினை கால்வாய் தேக்கும் மல்லலம் செருவில் காஞ்சி வஞ்சியும் மருதம் பூக்கும் நன்றி